கடினமான மலையற்ற பயணங்களில் இந்த மலையும் ஒன்று. கிட்டத்தட்ட 5500 அடிக்கு மேலே அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி போகும்பொழுது மேல்மூடி கைலாசநாதரர் சிவனையை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது எங்கன்னா மேல்மூடி கைலாசநாதர் சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கூட சேர்ந்து இந்த பயணங்கள் நீங்களும் தொடரலாம். யானை புலி கரடி நடமாடும் மேல்முடி மலையில் தான் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம். யானைகள் நடமாடும் இடம்னு சொல்லியிருக்காங்களே, இந்த பாருங்க யானை சாணி. ட்ரெக்கிங் பண்ணலாமான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு 35 பேர் மிகப்பெரிய ஒரு கேங்கோட ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கு ஒரு வெள்ளிங்கிரி அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது மேல்முடி கைலாசநாதரோட சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா அந்த மலை உச்சி நம்ம பார்க்குறங்க பார்த்தீங்களா, மலை உச்சியில் 5500 அடிக்கு மேலே அழகாக அமர்ந்து உட்காந்துட்ருக்காரு. அவரை பார்க்க தான் நாம் ஒரு ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி இந்த ஹில்ஸ்லாம் ஒரு கடினமான ஹில்ஸ் அதெல்லாம் ஏறி இந்த மலை உச்சிக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தா அந்த 5 மணி நேரம் ட்ரெக் பண்ணதுக்கு செம்ம ஒர்த்து, ஒர்த்துனா ஒர்த்து தரமான ஒர்த்தில். நாங்கள் வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு யானை அந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்கு. மேல்முடின்னு ஒரு பெருமாள் கோவில், அதுக்கு மேலே கைலாயநாதர்னு ஒரு சிவன் கோவில், ரெண்டையும் போயிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 அடி உயரத்தில் இந்த மேல்முடி இருக்குது. இப்போ நம்ம நாட்டிலேயே மிக டேஞ்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸை நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேல்முடி அந்த உச்சி இருக்குல்ல, மேலே தெரிதல பேக்ரவுண்டில் மேலே உச்சியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. வெட்ட குரூப்போட நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ தான் அந்த ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உள்ள ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ், ஒரு காட்டுக்குள்ள இங்கே யானையெல்லாம் நடமாடும் ஒரு பிளேஸ்க்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்களா, இவர் ஒரு தாத்தா இருக்கார்ல, இவர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கார். தாத்தா அப்படியே மூஞ்ச கட்டுங்க. 73 வயசு சரிங்களா, ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக இவர் ட்ரெக்கிங் பண்ணுறாரு. இதுக்கு மரத்தை பார்த்தீங்களா, நம்ம பேக்ரவுண்டில் பார்க்குற மரம்லாம் எவ்வளோ அழகாக, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மரங்கள். சந்துமுட்டி அப்படின்ட்டு ஒரு கல் சிலை இருக்குது. இப்போ வந்து நான் பண்ணுறேங்கள இது மாதிரி பண்ணனா நம்ம கை கால் வலி எதுவுமே வராது அந்த ட்ரெக்கிங் பண்ணும்போது. நம்ம கல் இந்த சுனை தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அது இலை ஊற்று நீர். இந்த தண்ணிலாம் அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க சித்தர்கள்லாம், இந்த காட்டில் இந்த மலையில் வர தண்ணியெலாம் குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து சித்தர்கள், அந்த காலத்தை வாழ்ந்த மக்கள் எல்லாமே இந்த பாறையிலேருந்து வர தண்ணியெல்லாம் குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சுவையாகவும் அவ்வளோ கூலிங்காகவும் இருக்குது இந்த ஊற்று தண்ணி. இந்த கோவில் பேர் மேல்முடி ரங்கநாதர் சுவாமி. இந்த சாமியை வந்து பழங்குடியினர்கள் வந்து இங்கே டான்ஸ் போட்டு இங்கே வந்து சனிக்கிழமை புரட்டாசி நாள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, இதுதான் சுயம்பா உருவான பெருமாள் சாமி. இதை வந்து நம்ம தரிசித்து இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மேல்முடி கைலாசநாதர் இருக்கார்ல, நம்ம வரும்போது 2 மலை தெரிஞ்சதுல, அதில் ஒன்று பெருமாள் மலை, இன்னொன்று வந்து கைலாசநாதர் மலை. அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பார்க்குறங்க பார்த்தீங்களா ஃபாரஸ்ட்டு, இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து புரட்டாசி மாதம் மட்டும்தான், அது புரட்டாசி சனிக்கிழமை மாதம் மட்டும்தான் அலோட் பண்ணுறாங்க இந்த ஹில்ஸில். இந்த ஹில்ஸில் நம்ம வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ட்ரெக்கிங் போகிறோம். இப்பயே மூச்சு வாங்குது, ஏன்னா இது கொஞ்சம் செங்குத்தாக நம்ம ஏறணும். இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பூச்சிகள்லாம் கத்துது. இப்போ வந்து சவுண்டு கம்மியாகி போச்சு, சவுண்டு கம்மியாகி போச்சு. நம்ம சொன்னதால் அவருக்கு காது கெட்டுருக்கும் போல் இந்த சில்லி வண்டுக்கு, அது யாரும் பேச வேணாம் கத்த வேணான்ட்டு கத்தாமல் நிச்சிட்டாங்க சரிங்களா. இந்த காட்டில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க பாருங்கள், உருவமே தெரியல. இதில் சிங்கம் புலி யானை எது இருந்தால் கூட தெரியாது, அவ்வளோ கஷ்டமான ஒரு பிளேஸ் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பில்லு பேர் இது வாசனை பில்லு, ஏதோ ஒரு பில்லு பேர் சொல்லுவாங்க. இந்த பில்லு அவ்வளோ வாசனையாக இருக்குமா, லெமன் பில்லுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கேன் அதுதான், தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நாம் தெரிஞ்சுக்கலாம். இவங்க பார்த்தீங்களா ஒரு வேறு லெவலான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஓகேயா, யாருன்னா என்ன பண்ண போகிறாங்களான்னு தெரியல. சிவசிவா சிவனை பார்க்க சிவனை போற்றின்ட்டு சொல்லியிருக்காங்கல்ல, எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம போய் சிவனை வந்து பார்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. சிவன் வந்து நம்மளே வரவேற்கணும்.
அப்படி தான் நம்ம நல்லபடியாக நம்மளை வரவேற்றிருக்காரு. நல்லபடியாக போய் சிவலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கைலாசநாதர் அவரோட சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இதுக்கோசரம் நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி அங்கே உள்ள மலை உச்சியில் இருக்கிற சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலை உச்சியில் ஒரு அக்காவா ஒரு ஃபேமிலி வந்து நிச்சிட்ருக்காங்க. எல்லாம் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு பொதாருக்குள்ளே காட்டுக்குள்ளே நடந்து போகிற ஒரு ஃபீல் தான், ஒரு காடு தான். ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் இங்கே செங்குத்தாகவே ஏறுதுங்க. நம்ம ஆல்ரெடி இருக்குங்களா பருவத மலை, வெள்ளிங்கிரி மலை, அதே மாதிரி இப்போ இந்த மேல்முடி கைலாசநாதர் போயிட்டுருக்கோம். ஆனால் அவ்வளோ தூரம் பிள்ளை பேர் என்ன சொன்னீங்க, மறந்து போச்சு, தர்பை. இங்கே வந்த உடனே ஒரு கூலிங்கான பிளேஸு, வா அந்த இயற்கை காற்று சுவாசிக்கிறதுக்கு வேறல. இங்கே பாருங்கள், அப்படியே செங்குத்தாக இருக்குது. இது எது மாதிரி இருக்குன்னா, குணா குகை கேள்விப்பட்டிருக்கீங்களே, படத்தெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி ஒரு சுரங்க. அங்கே பாருங்கள், கண்ணுக்கு தூர வரைக்கும் பள்ளமாகவே தெரியுது. இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறோம், செங்குத்தாக தான் ஏறோம். வா, நம்மளுக்கு முன்னாடி நிறையா பேர் போயிட்டே இருக்காங்க. நாமளும் மட மடன்னு வெயில் வேறு அதிகமாக அடிக்குது, சீக்கிரமாக ஏறணும். செங்குத்தான உச்சியில் நம்ம ஏறி போகிறோம். ஏறத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க, பாறைகள் எல்லாம் சரிந்து விழுந்து நம்மளுக்கு பின்னாடி வர சன்னதிகள்லாம் ஏறுறாங்க பாருங்கள். அவங்கவுங்க அவ்வளோ ரெஸ்ட் எடுத்து ஏறுது, ஏறி வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சிவபெருமனை பார்க்குறதுக்கோசரம் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட ஒரு பிரதர், அப்புறம் அவங்க பேரை மறந்து போச்சு, சச்சின் விஜய். ஏன்னா சச்சின் படத்தில் வந்து விஜய் நடித்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வழித்தடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இருக்குது ஒரு ட்ரெக்கிங், வேறு லெவலான ஒரு பிளேஸ். இதெல்லாம் பார்க்கணுன்னா 7 ஜென்மமாகும் இந்த சிவனை பார்க்குறதுக்கு. உண்மையாக சொன்னால் இந்த சிவனை பார்க்குறது நம்மளுக்கு ஆனால் பாதையில் அப்படியே ஏறி போகிறது, காலு கையெல்லாம் நடுங்குது. செங்குத்தாக ஏறுது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்லணுன்னா. இப்போ பாருங்கள், அவங்க ஏறுறாங்க பார்த்திங்களா, நம்மளுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் அப்படியே செங்குத்தாக ஏறுது. ரெண்டா பக்கம் 2 தோடு அப்படியே ரத்தம் கட்டி ரொம்ப வலிக்குது. அவர் கஷ்டப்பட்டு நம்ம ஏறி போகிறோம் அந்த சிவபெருமனை பார்க்குறதுக்கு. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலை உச்சியில் பக்கத்துலேயே நிற்கிறோம். ஆனால் இங்கேருந்து போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே செங்குத்தா மறுபடியும் பொதாருக்குள்ளே போகிறாரா. நம்ம நார்னியா படத்தில் போவாங்களே, கதவை திறந்து உள்ளே போனால் வேறு உலகத்தில் போகிற மாதிரி, அது மாதிரி ஒரு ஃபீலிங் தான். இங்கே பாரு, அப்படியே பொதாருக்குள்ளே போயிட்டே இருக்கும். இங்கேருந்து அப்படி சுற்றி பார்த்தா வேறு லெவலான ஒருத்தருக்கு வந்து கரும்பு ஜூஸு குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதான், ஒருத்தருக்கு ஆரஞ்சு பழம் வருதான், ஒருத்தருக்கு மஞ்சள் அது மாதிரி வருதான். இந்த பில்லு அவ்வளோ வாசனையாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அட்வென்ச்சரான அந்த மேலே முட்டுங்க. ஐயாயிரத்தி 500 அடிக்கு மேலே மலை உச்சியில், இன்னும் மலை உச்சி கூட போகல. நம்ம அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தா குட்டி குட்டியான வீடு, குட்டி குட்டியான ஒரு சிட்டி, குட்டி குட்டியான மலைகள். ஆனால் அதுக்கு மேலே நம்ம உயரத்தில் இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஏறி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம்னா அந்த சிவபெருமான் சிவலிங்கத்தை நம்ம பார்க்கணும். நமக்கு முன்னாடி தான் இருக்காரு, பட் மழை இருக்கிறதால நம்மளுக்கு மறைச்சிட்டாரு. இங்கே பாருங்க அந்த வியூ பாயிண்ட்டு, அதை பார்த்துட்டு அப்படியே மேலே ரன்னிங்லேயே ஓடுறோம், அவ்வளோ ஆசையாக இருக்கும். வா, அந்த காற்று பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ், 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ட்ரெக்கிங்கில்
இந்த மேலே வந்திருக்கும் பேக்ரவுண்டில் பார்க்குற வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த தொடர்ச்சி மலையை வேறு லெவலாக இருக்குது. வாவ், அங்கே பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நம்ம கேங்காக அந்த மலை உச்சில் இருக்காங்க. நாம் வந்து இந்த இயற்கை காற்றை அப்படியே சுவாசித்து இருக்கோம். இங்கே பாருங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அருமையாக அவ்வளோ இயற்கை காற்று. இங்கே பாருங்க, வாவ். லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான இருந்த நாள் செப்டம்பர் 21. ரொம்ப அட்வென்ச்சரான ரொம்ப ட்ரெக்கிங்கான ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா மேல்முடி கைலாசநாதர் சிவன்கிணையத்தை நம்ம பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்கும். அது இல்லாமல் கை உச்சியில் தான் நம்ம பார்க்குறாங்க பார்த்தீங்களா, கை வைக்கிறவங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த சிவலிங்கம் இருக்கார். அவரை பார்க்க தான் நம்ம இப்போ இங்கே வர, இங்கே ஒரு கேங் இருக்கா, அப்படியே இங்கே ஒரு கேங்கு அப்படியே வரோம். அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். அவர் வந்து கைலாசநாதர் வந்து அங்கே இருக்கார். அவரை பார்க்க தான் நம்ம ஒரு 5-6 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் தான் உண்மையாக சொல்லணும்னா, ஒரு பர்வதமலைக்கு மேலே பர்வதமலை மாதிரி ஒரு 2-3 மடங்கு இருக்கும். அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம கேங்கில் தான் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த மேகமூட்டத்தை பார்க்குறதுக்கு வேறு லெவல், அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இருக்குது. ஒயிட் கலர் ப்ளூ மேகம் மலை, இந்த ஒயிட் கலர் இந்த சிட்டி கோயம்புத்தூர் சிட்டி. அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் 25 பேர் ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஒரு பாறைக்குள்ளே ஒரு குகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சிவபெருமான ஏதோ உட்காந்துட்டுருக்குற மாதிரியும் ஒரு ஃபீலாக இருக்குது. பெரிய மலைக்கு நடுவில் ஒரு குகை இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, அவங்க உள்ளே ஏதோ ஒரு உருவம் மாதிரியே நம்மளுக்கு தெரியுது. பார்க்க அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டு அங்கே தான் இல்லை, அதை தாண்டி தான் போக போகிறோம் அந்த மலை உச்சிக்கு. இந்த பில்லு தாங்க அதிகமாக இருக்குது, மலையை சூழ்ந்து மலையை இயற்கையாக பார்த்துக்கிறதே இந்த பில்லு தான். இது வெயில் காலத்துலேயும் கூட வளரும். அவ்வளோ வாவ் நிறையா இருக்குது, அதில் ஏறி நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்த பாரு, நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஏறிட்டுருக்காரு. என் பேக்லேயும் என் ஒரு தரமான ஒரு ஒர்த்து ட்ரெக்கிங்கில் இங்கே பாருங்கள். வா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அட்வென்ச்சரு. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த கை தெரிதுங்களே, அங்கே போயிட்டு அந்த மலை வழியாக அப்படியே சுற்றிட்டு இந்த மலைக்கு அந்த பக்கம் சுற்றிட்டு அப்படியே சுற்றி ரவுண்ட் அடித்து இந்த மலை உச்சிக்கு நம்ம வந்திருக்கோம். வேறு லெவலான ஒரு வைப்பு. அங்கே பாருங்கள் அந்த காற்று, அங்கே ஒற்ற பறவை ஒரு புறா பறக்குதா, வேறு லெவலை. இங்கே பாருங்கள் வாவ், இந்த பக்கத்தில் இருக்கிற மலையே தெரியுது, அவ்வளோ மேக மூட்டங்கள். வாவ், லைஃப்பில் இது மாதிரி ஒரு அட்வென்ச்சரான பிளேஸை ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்துருக்கேன். அது நமக்கு முன்னாடி மலைகள் சூழ்ந்து அந்த இயற்கை காற்றை ரசிக்கும் போது சும்மா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒர்த்தான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ். ஒரு 5 மணி நேரம் நம்ம ட்ரெக் பண்ணி மேலே உச்சிக்கு வரும்போது இருக்கிற சொர்க்கமே வேறு. இந்த சொர்க்கத்தை நம்ம அப்படியே ரசிக்கும் போது இதாண்டா வாழ்க்கை, வாழுன்னா ஒரே வாழ்க்கை வாழணும், இது மாதிரி வாழ்க்கை வாழணும். இப்போ நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 4 பேரில் இந்த வயசான ஒரு தாத்தா இருக்கார்ல, கர்நாடகாவில் இருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணுறாரு நம்ம கூட வாட்ஸ்அப் குரூப்பில். அவரும் ஜாயின் பண்ணி 73 வயசில் நம்ம ஈக்குவலாக ஒரு 5,500 அடி மேலக்கிற மலையேற்றத்தில் அவரும் பங்கேற்று அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். மேலே இருக்கிற கைலாசநாதர் சிவனை பார்க்க இங்கே வேறு எப்படி போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் 73 வயசு ஒரு தாத்தா இவ்வளோ எங்கள் கூட எங்களுக்கு ஈக்குவலாக ஏறி வராரு. அவர் ஏற
தமிழ்நாட்டில் ஏறாத மலையே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. பொதிய மலையை தவிர மீது எல்லா மலையும் அவர் ஏறியிருக்காராம். அவரோட நெக்ஸ்ட் டார்கெட்டு பொதிய மலை தானா பார்க்கலாம். இவ்வளோ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஐயாயிரத்தி 500 அடிக்கு மேலே ஒரு சிவன் பூஜை, சிறப்பான ஒரு சிவன் பூஜை. மேல்மூடி கைலாசநாதரோட மலை உச்சியில் தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து ஒரு அழகான குட்டி சிவலிங்கமும் சுயம்பு சிவலிங்கமும் இருக்குது. அதுக்கு ஒரு சிவன் பூஜையும் ஒரு சாமி பண்ணுறாரு. அதை வந்து நம்ம பார்த்து மகிழ்ச்சியாக இங்கே வந்து ஒரு சிறப்பு எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த திருநீரை எடுத்துகிட்டு நம்ம அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நினைச்ச காரியங்களே நடக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பி. ஃபைனலாக இங்கே சிவன் பூஜையும் பெருமாள் பூஜையும் எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து என்றைக்குன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து சனிக்கிழமை புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மலைக்கு வரணும்னா நாளே சனிக்கிழமை மட்டும்தான் வர முடியும். அப்படி மேலே கைலாசநாதர் நம்ம வந்து மேலே வந்து சிறப்பான ஒரு தரிசனம், நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி தரிசனம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நல்ல மன நிம்மதியான ஒரு தரிசனம் பண்ணிட்டு இங்கே நல்ல மெடிடேஷன் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். நாம் பர்வதமலை வெள்ளிங்கிரி மலை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறோமோ அதே மாதிரி தான் இது கஷ்டப்பட்டு ஏறி 5500 அடிக்கு மேலே உச்சியில் வந்து நம்ம சிவனை தரிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் அந்த நேச்சுரலை நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நேச்சுரல். இது மாதிரி நாம் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். அது இவங்க கூட ஜாயின் பண்ணி வந்திருக்கிறதால சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரங்கநாதர் சுவாமியும் கைலாசநாதர் சிவனையும் நம்ம தரிசித்துட்டு நம்ம இறங்க போகிறோம். இறங்கிறது வந்து ஏறது வந்து பாலமலை வழியாக நம்ம ஏறணும். இறங்குறது வந்து தடாகன்ற வழியாக நம்ம இறங்குறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இறங்குறதுக்கு. இந்த வழி இறங்கணும்னா ஒரு 3 hours to 2 hours மோஸ்ட்லி நம்ம இறங்கிடலாம். ஆனால் இறங்குற பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை, அப்படியே செங்குத்தாகவே இறங்கும். அதில் வந்து ஏறி அதில் இறங்கினா ஒரு 4 hours ஆகும்னா இதில் 2 hours 3 hours தான் ஆகும். அவ்வளோ கடினமான ஒரு பாதை, செங்குத்தான இறங்குற பாதை. நீங்களாம் இந்த பாதையில் வரணுன்னா கொஞ்சம் நேரத்திலேயே வந்துடணும். ஏன்னா இங்கே கருஞ்சிறுத்த கரடி யானை ஆல்ரெடி இங்கே யானையை நிறைய பேர் மெரித்து சாகடிச்சிருக்கு. நிறைய பேர் நம்மளுக்கே சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிற பூசாரிங்க போகும்போது ஒட்டுக்காக போங்க அப்படின்ட்டு. சரிங்களா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட
வந்தீங்கன்னா மட்டுமே இந்த வழிப்பாதையில் இறங்குங்க. ஏன்னா அவ்வளோ கடினமான பாதை, டேஞ்சரான ஒரு பாதை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம இறங்கும் போது ஒரு கேங்கோட தான், ஏன்னா டைம் ஆக ஆக இங்கே அனிமல்ஸ்லாம் வெளியே வரும், உள்ள இருக்கிற அனிமல்ஸ்லாம் வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் ஒரே கேங்கோட நம்ம போகும்போது. போகும்போது இது சவுண்டு, யானை சவுண்டு, யானை வந்து கட்டுற மாதிரியே ஒரு சவுண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம தரைக்கு வந்துட்டோமா, இங்கே தான் அதிகமாக யானை வந்து நடமாடும். இங்கே அந்த யானை சாணி இருக்குல்ல, சாணம், இது எல்லாமே அதிகமாக இங்கே தான் இருக்குது. நம்ம பார்த்தோம் இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம ஹில்ஸ்லேருந்து இறங்கிட்டோம், இங்கே சவனான பகுதி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்களா யானை, இங்கே பாருங்க பார்த்தீங்களா யானையோட சாணி இதான் இது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1-2 days முன்னாடி இந்த வழி வந்து கிராஸ் ஆகிருக்கு, எப்படியும் எஸ்டர்டே அது மாதிரி கிராஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரெக்கிங் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃபுல்ஸு ஃபுல்லாக நம்ம எங்கே இருந்தோம் அதோடய உச்சிக்கு அந்த பக்கம் ஒரு வேறு மலையில் இருந்தோம், ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா, மேல்முடி பெருமாளும் மேல்முடி ஈஷ கைலாசநாதரும் பார்த்து நம்ம ஃபுல்லாக வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபுல் ட்ரெக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க, எல்லாம் வந்து தூங்குறது விளையாடுறது எகிறது இதெல்லாம் இருக்குமா. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், எங்கே போகிறனே கூட தெரியல, நம்ம எங்கேயோ சிங்கிளாக போயிட்டுருக்கோம். பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், யானைக்கு யானை இன்ன வரைக்கும் நான் இது மாதிரி காட்டு யானைலாம் பார்த்ததில்லை, பட் இந்த வழியே வந்துடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம், அதனால் சுற்றி சுற்றி நான் பார்த்துட்டு தான் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மேல்முடியை ஏறி இறங்குறோம்ல, ஏறும் போது பாலமலை வழியாக ஏறி, இறங்கும் போது தடாகம் வழியாக தடாகம் ஃபாரஸ்ட் அந்த வழியாக நம்ம இறங்குறோம். இறங்கி முடிச்சுட்டு சிறப்பான ஒரு பயணங்களை வந்து பண்ணிடுறோம். நம்ம வெள்ளிங்கிரி பயணத்துக்கு அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு மலை ஏற்றணும்னா, ஒரு கடினமான மலை ஏற்றனா இந்த மேல்முடி தான். இங்கே பாருங்கள் யானை எல்லாம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஃபீலிங்னா படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இங்கே, ஏன்னா இங்கே அடிப்பகுதியில் தான் அதிகமாக வந்து யானைகள் நடமாடும். இங்கே கரடிலாம் இருக்கா, ரொம்ப டேஞ்சரான அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்குது. கருஞ்சிருத்தி இங்கே இருக்கிறங்க டைவர்ஸ் எல்லோரும் பார்த்துருக்காங்க, நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ட்ராவல் அண்டு விளாக் இது எல்லாமே நம்ம அப்லோடு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.